ஓ நமச்சிவாய நாராயணா நாகந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராஜி ஜோதிட கோமினாயத்தின் சனி வக்கர பலன்கள் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களே புதன் பகவானுடைய ஆதிபத்தில் பிறந்திருப்பாங்க கல்விமான் நல்ல அறிவாளி புத்திசாலி மிதுன ராசி அன்பர்களே இதுவரைக்கும் சனி பகவான் உங்கள் எட்டாம் இடத்துல மகர வீட்டில் ஆட்சி பெற்றிருந்து அல்லலற்ற உங்களுக்கு நிறைய துன்பங்களை தந்திருப்பார் எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அட்டமஸ்தானம் அட்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வந்து வக்கரமாகி ஒரு மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சுமார் 4.5 மாத காலம் வரைக்கும் அவர் வக்கரமாக இருக்கிறார் வக்கரங்கிறது சனி பகவான் தன் ஏக்கத்தை கொஞ்சம் சற்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார் அவர் சுற்றுப்பாதையில் இன்னொரு கிரகம் வரும்போது அதுக்கு வழிவிட்டு தாம் நிறுத்தி வைக்க ஏக்கத்தை நிறுத்தி வைக்கிறது தான் வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் ஒரு 4.5 மாத காலமாக வக்கரமாக இருக்கனால அவர் வந்து 7ஆம் இடத்து பலனையும் செய்வார் தனுசு ராசி வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என்ன பலனும் செய்யுமோ அந்த பலனையும் அவர் செய்வார் இப்போது 8ஆம் இடத்துல பலன் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆட்சியில் இருந்தாலும் அவர் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு இப்போ ஒரு 1 வருஷ காலமாக நிறைய துன்பங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தடைகள் தாமதங்கள் பண வரவு கம்மியாக இருக்கும் கடன் தொல்லை கூட இருக்கும் வேலைக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க வேலை கிடைக்காமல் இருக்கும் உத்தியோக பார்ப்பவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்காது இந்த 1 வருட காலமாக 8ல் இருந்து சனி பகவான் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துருப்பார் நிறைய உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் வீட்டில் நிறைய பேருக்கு தாய் தந்தையாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமணம் எந்தோ முயற்சி எடுத்திருப்பீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கும் ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவானால் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டாம் ஆனால் இப்போ வக்கர சனியாக இருக்கனால அவர் வக்கரமாயிட்டா செப்டம்பர் மாதம் வரைக்கும் வக்கரத்தில் இருக்கனால இப்போ 7ஆம் இடத்து பலனும் செய்வார் ஸோ 7ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் அதுவும் திருமண தடை தான் பண்ணுவார் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் மிதுன ராசி என்பர்களே 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் திருமண தடையை பண்ணுவார் 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் தொழில்வெளி நண்பர்கள் கூட்டாளி ஸ்தானத்த இடத்துல அவர் 7ஆம் இடத்தை பலனும் செய்யும் போது உங்களுக்கு திருமண விஷயத்தில் இன்னும் தடையை தான் பண்ணுவார் ஆனால் இருந்தாலும் 8ஆம் இடத்து பலனை விட 7ஆம் இடத்து பலன் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா சனி பகவான் ராசிக்கோ லக்னத்துக்கோ 7ஆம் இடத்தில் அவர் இருந்தார் அப்படின்னா திக் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க திக் பலனா சனி பகவான் நல்ல பலமாக இருக்கிறார் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது 7ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் மனைவி மூலம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா மனைவி மூலம் மனைவி கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க இந்த 4.5 மாத காலத்தில் உங்களுக்கு சனி வக்கர காலத்தில் மனைவி மூலம் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்து 15 செய்கிறனால கணவன் மனைவிக்கு உறவுகள் கொஞ்சம் சீராக இருக்காது பிரச்சனை இருந்தாலும் வருமானம் மனைவி மூலம் இருக்கும் தொழில் ஓரளவு நல்லா நடக்கும் தொழில்வழி கூட்டாளிகள் கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானோட 7ஆம் இடத்தில் இருந்த பலனையும் செய்கிறனால உங்களுக்கு ஓரளவு நன்மையே என் சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கிறது அவருக்கு நட்பு வீடு நட்பு வீட்டில் இருக்க சனி பகவான் உண்மையிலே உங்களுக்கு ஓரளவு நன்மையை செய்வார் இந்த 1 வருட காலமாக 8ஆம் இடத்துல இருந்து நிறைய துன்பங்கள் மிதுன ராசி அன்பர்களே மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் சின்ன சின்ன விபத்துகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வருது இந்த 4.5 மாத காலம் உங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் சற்று உயரும் ரொம்ப உயராது ஏன்னா 7ஆம் இடமும் பெரிய இடம் சொல்ல முடியாது சனி பகவானுக்கு இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்து செய்கிற தீமைகளை கொஞ்சம் குறைப்பார் ஏன்னா அவர் வக்கரகதியில் இருக்கனால செயலை குறைச்சிருக்கனால வேகமாக உங்களுக்கு தீமை செஞ்சுட்டு இருந்தார் 8ஆம் இடத்துல இருந்து பெரிய துன்பங்கள் செஞ்சுட்டு இருந்தார் சனி பகவான் இப்போ சற்று நிம்மதி குறைஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தீமையில செய்வார் அது 7ஆம் இடத்து பலனும் செய்கிறனால ஓரளவு கணவன் மனைவிக்கு சண்டை இருந்தாலும் அது ஓரளவு பெரிய லெவலில் பிரிவினை இருக்காது மனைவி மூலம் நிறைய வருமானம் வரும் அல்லது கணவன் மூலம் நிறைய வருமானம் வரும் மனைவிக்கு சொந்தக்காரங்க மூலம் உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்வாங்க
நட்பு வீட்ல குரு பகவான் வீட்ல இருக்கனால தொழில் கூட்டாளி மூலம் தொழில் நல்லா இருக்கும் அது மூலம் பண வரவு அதிகமா இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே இந்த வக்கர பலன் சனி பகவான் ஒரு 4.5 மாச காலமாக வக்கரத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவு நன்மையே எட்டாம் இடத்து பலனையும் செய்வார் அவர் ஏழாம் இடத்து பலனையும் செய்வார் அதனால இதுவரைக்கும் எட்டாம் இடத்து பலனை மட்டும் முழுமையாக அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு சற்று விடுதலை இந்த 4.5 மாச காலத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்து பலனும் செய்கிறனால ஓரளவு பண விஷயத்தில் தொழில் விஷயத்தில் மனைவி விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் எல்லாமே சற்று நிம்மதியாக இருக்கும் பணவரவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம். யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிட கோமினாயத்தின் மற்றொரு வீடியோ பதிவு. இதில் வந்து ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவ பயனை பற்றி கொஞ்சம் பார்க்கும். இது புது வீடியோ. மருத்துவ பயன்கள், மருத்துவ பயன்களை என்ன அப்படின்னா, மஞ்சள் பொடி அதாவது டர்மரிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆதிகாலத்திலேருந்து சமையலுக்கு போகிறோம், இந்த மஞ்சள் பொடியை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த மஞ்சள் பொடி இங்கிலீஷில் டர்மரிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் பொடி நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படின்னா, இது நல்ல ஒரு கிருமி நாசினிங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உடம்பில் உள்ள கழிவுகள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள்லாம் அழித்து மலத்தில் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பவுடருங்கிறது மஞ்சள் பவுடர். அது உடம்பில் நாம் வந்து சமையலுக்கு சாம்பார்லலாம் கொஞ்சம் சேர்ப்போம், அது நல்லாயிருக்கும். மஞ்சள் வந்து புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான மருந்து. யூடியூப் அன்பர்களே, மஞ்சள் வந்து புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ரெமிடி, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும் மஞ்சள் பொடி. நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடியில் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் பொதுவாக குடல் புற்றுநோய், அதாவது குடலில் ஏற்படும் புற்றுநோய், குடல் சுழற்சி அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் அப்படின்னு மூணு குடல் இருக்குது, இந்த மூணு குடலிலும் ஏற்படும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூட மா மருந்துங்கிறது இந்த மஞ்சளுக்கு உண்டுங்க, இந்த மஞ்சள் பவுடருக்கு உண்டு. நீங்கள் மஞ்சள் பவுடரை நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது, சமையலுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். இது இந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு மஞ்சள்ங்கிறது. மஞ்சள் வைரஸின் கிருமியை அழித்து தாக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சளுக்கு பொடிக்கு ஒரு பவர் உண்டு. இந்த மஞ்சள் பொடியை நீங்கள் பலவாரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் பொடியை சாம்பாருக்கு சமையலில் பயன்படுத்திக்கலாம். வெறுமன மஞ்சள் பொடி எடுத்து நல்ல நீரை கொதிக்க வச்சு, அந்த கொதிக்கிற நீரில் கொஞ்சம் மஞ்சள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு அதை ஆற வச்சு நல்லா கலக்கி, வெறும் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு அதை நல்லா கலக்கி நல்ல சூடு ஆறின பிறகு வெறும் வயிற்றில் குடிங்க. நல்லதுங்க மஞ்சள் தண்ணி. நீங்கள் மஞ்சள் பொடியை போட்டு குடிக்கிறது உடம்பில் உள்ள கிருமிகள், குடல் உள்ள கிருமிகள், பாக்டீரியாக்கள், கெட்ட பாக்டீரியாக்கள், கெட்ட வைரஸ்கள் எல்லாமே அழிக்கப்படும், நல்லாயிருக்கும். உடம்பு சீக்கிரத்தில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமணமாகும். அதே மஞ்சள் பொடியை நீங்கள் எடுத்து தேன், நல்ல நாட்டு தேன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து நாட்டு தேனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி, அந்த மிக்ஸ் பண்ணி அந்த நீங்கள் அந்த தேனில் மிக்ஸ் பண்ண இதை எடுத்து அந்த கஷாயம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த லேகிய மாதிரி இருக்கும், மஞ்சள் பொடியும் தேனும் சேர்ந்தால் ஒரு சின்ன லேகிய மாதிரி விடும். அதை சாப்பாடுக்கு முன்னால் நீங்கள் ஒரு உருண்டையோ ரெண்டு உருண்டையோ சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தேன், நாட்டு தேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஹைப்ரோ கார்பேட் நிறைய உள்ள ஒரு தேனில் இந்த மஞ்சள் பொடின்னு சேரும்போது தேன் உடம்பை இருக்குங்க. இந்த மஞ்சள் பொடி சிலம்புகளுக்கு தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி சாப்பிட்றவங்களுக்கு அது கொஞ்சம் முடியாமல், ஒரு வாசனை மஞ்சள் வாசனை பிடிக்கிறனால அந்த தண்ணியை கொடுக்க முடியாமல் குடிக்க முடியாமல் இருப்பாங்க. அது இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேனில் குழப்பி சாப்பிடலாம். அந்த லேகியத்தை சாப்பிடக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்பில் உள்ள கிருமிகள் எல்லாமே குணப்படும். வாரத்துக்கு இருமுறை செய்யுங்க. எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. மஞ்சள் பொடியை திருப்பி சொல்கிறேன், மஞ்சள் பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்து கொதிக்க, நல்லா கொதிக்க வச்சுற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு, அப்படியே சூடாக குடிக்காதீங்க, ஆற வச்சு அந்த தண்ணியை வெறுமனவை நீங்கள் சாப்பாடுக்கு முன்னால் குடிங்க.
உங்கள் குடலில் உள்ள அனைத்து வைரஸ்களும் அழிக்கப்படும். குடலில் ஏற்படும் புற்றுநோய்களின் தாக்கத்தை குறைக்கப்படும். புற்றுநோயை குறைக்கிறதுக்கு மஞ்சள் அருமையான மருந்துங்க. மஞ்சள் பொடி ரெண்டாவது, மஞ்சள் பொடியை தேன்லையும் கலந்து அதை கலக்கி அதை லேகியமாக செஞ்சு அதை சாப்பாடுக்கு முன்னால் சாப்பிடுங்க. உங்களும் உடம்புல இருக்க நுரையீரல் பிரச்சனை எல்லாமே குணமாகும். நல்ல தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஒரு பானையில் ஒரு டீஸ்பூனோ ஒரு அஞ்சு டீஸ்பூனோ மஞ்சள் போட்டு அந்த நல்லா கொதிக்கும் போது அதை இறக்கி வச்சு கீழே இறக்கி வச்சு அதில் மஞ்சள் பொடி போட்டு ஆவி பிடிங்க. மஞ்சள் பொடியை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம், மூக்கு ஒளிரது, மண்டக்கணம், நுரையீரலில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள், நுரையீரல் தொற்று இதெல்லாம் மஞ்சள் பொடிக்கு உண்டுங்க. சிறுக சிறுக குணப்படுத்தும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மஞ்சள் பொடி போட்டு ஆவி பிடிக்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த மருத்துவ பயன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மஞ்சள் ஒரு மருத்துவ பயன் குறைந்த மருத்துவ பயன் நிறைந்த ஒரு ஆ மருந்து. அதனால் மஞ்சளை ஒதுக்க வேண்டாம். அழகாக உடம்புலையும் சரி நீங்கள் நீங்கள் சாப்பாடில் உணவில் மஞ்சளை அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மருத்துவ சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இனிமேல் இந்த பதிவில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பயன்படுங்க. வணக்கம் யூடியூப் அன்பர்களே.